சிங்கம் படத்தில் சூர்யா சார் வந்துட்டு ஆஸ்திரேலியா போவார். அங்கே போய் என்ன பண்ணுவார், பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டா வந்து டோட்டலாக என்ன பண்ணிட்டாரு, ஹேக் பண்ணி கொண்டு வந்துடுவார். இது சாத்தியமா அப்படின்னா, பிகாஸ் அந்த ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம பார்ப்போம், அந்த ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் ஃப்ரேமில் எல்லா டேட்டாவும் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஹேக் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ரியல் டைம் சினாரியோ, ரியல் டைம் டிவைசஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கம் படத்துல வந்து சூர்யா சார் ஆஸ்திரேலியா போவாங்க. அங்கே போனோடனே அந்த கம்பெனியில் கேட்பாங்க, இந்த மாதிரி கேன் ஹேவ் யுவர் வைஃபை பாஸ்வேர்ட் ப்ளீஸ் அப்படின்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வைஃபை பாஸ்வேர்ட், ஓப்பன் வைஃபை பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையுமே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ வைஃபை, அதாவது ஓப்பன் கனெக்ட்னு ஒரு வைஃபை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்னல் எம்ப்ளாய் யூஸ் பண்ணுற ஒரு வைஃபை தனியாக இருக்கும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் வைஃபைல இருந்துட்டு நீங்கள் இன்டர்னல் எம்ப்ளாயியுடைய சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்டர்னல் எம்ப்ளாயிஸ்கிட்ட இருந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்டேஷனுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இதே என்ன பண்ணுவாங்க, இந்த ரெட் டீம் அசஸ்மெண்ட் பண்ண போகும்போது செக்மெண்டேஷன் டெஸ்டிங் அப்படின்னு பண்ணுவாங்க. உள்ளர் எப்படின்னா, இந்த செக்மெண்ட்லேருந்து இங்கே ஆக்சஸ் ஆகுதா, இந்த செக்மெண்ட்லேருந்து இந்த செக்மெண்ட் ஆக்சஸ் ஆகுதா அப்படின்னு இந்த மாதிரி ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அங்கே போனோடனே அவர் பப்ளிக் வைஃபை பாஸ்வேர்டு வாங்குறாரு, கரெக்டாக. ஸோ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேறு எண்டில், அதாவது சென்னையில் இருந்துட்டு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த டிவைஸை ப்ளகின் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை ப்ளகின் பண்ணவுடனே உங்களுக்கு ஒரு, அதாவது எந்த ஃப்ரேம் அப்படின்னா 1 மணி நேரம் 31 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ், இந்த ஃப்ரேமில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா எவில் ட்வின் அட்டாக், அதுக்கப்புறம் வந்துட்டு வைஃபை பம்கின் அப்படின்னு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எவில் ட்வின் அட்டாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க, போயிட்டு நீங்கள் ஒரு ஃபேக் வைஃபை க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி ஓப்பன் வைஃபை நமக்கு இங்கே இருக்குது தெரியுமா, அதே மாதிரி ஒரு ஃபேக் வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டை அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே யாராச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அட்மின் இல்லை வந்து அந்த கம்பெனி பேர் இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனி பேரில் ஒரு அட்ரஸ் வைஃபையை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்டர்னல் எம்ப்ளாயி அந்த வைஃபையை பார்த்துட்டு, ஓகே இது நம்ம வைஃபை தான் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து லாகின் பண்ணி கனெக்ட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுவாங்க. அப்போது அந்த பேக்கெட் என்ன பண்ணுவாங்க, நம்ம சைடில் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி அந்த பேக்கெட்டை வந்து டீகோட் பண்ணுவோம். இந்த அட்டாக், இந்த சினாரியோ தான் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கும். எப்படின்னா, ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கால் வரும். கால் வந்ததுக்கப்புறம், ஓகே சார் இந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டர் பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த ரியல் டைம் சினாரியோஸில் இப்படி தான் நடக்கும். ஸோ அந்த எபிள் டுவின் அட்டாக் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேக் ஆக்சஸ் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டில் வேறு ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அந்த பேக்கெட்ஸை டோட்டலாக நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் அது மூலமாக நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் என்ன பண்ணணும், அவங்களுடைய இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸை டோட்டலாக வந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஸோ இது செகண்ட் ஸ்டெப்பு. நம்ம அதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிஞ்சிருச்சு, அதாவது கனெக்ட் பண்ணியாச்சு, ஃபேக் ஆக்சஸ் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த ஃபேக் ஆக்சஸ் பாயிண்ட் மூலமாக வேறு யாராச்சும் உள்ளே வராங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. மூணாவது விஷயம் என்னென்னா, அங்கேருந்து இன்டர்னல் சிஸ்டம்ஸை ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய டூல்ஸ், கமர்ஷியல் டூல்ஸே இருக்குது. நாங்கள் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் வாசன் அப்படிங்கிற டூல் இருக்குது, அக்கினெட்டிக்ஸ் அப்படிங்கிற டூல் இருக்குது, அப்புறம் டெனபிள் நெசஸ் அப்படிங்கிற டூல் இருக்குது. இந்த டூலை வச்சு என்ன பண்ணுவோம், நாங்கள் இன்டர்னலாக இருக்கிற சிஸ்டமை ஸ்கேன் பண்ணுவோம். பிஃபோர் தட், எத்தனை சிஸ்டம் அங்கே இருக்குது, எத்தனை சிஸ்டம் வந்து அலைவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10,000 சிஸ்டம் இருக்குன்னா, அந்த 10,000 சிஸ்டமும் ஸ்கேன் பண்ணுறது வேஸ்ட், கரெக்டாக. ஸோ அந்த 10,000 சிஸ்டமில் எத்தனை சிஸ்டம் இப்போ ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் ஒரு ஸ்கேன் இனிஷியேட் பண்ணுவோம். அதை வந்து என்மேப் மூலமாக பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த என்மேப் மூலம் பண்ணதுக்கப்புறம் எத்தனை லினக்ஸ் வாய்ஸ் இருக்குது, எத்தனை விண்டோஸ் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். அப்புறம் அதையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இந்த நெசஸ் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும். இப்போ வந்து ஒரு 100 சிஸ்டமில் ஒரு 10 சிஸ்டம் நமக்கு வந்திருக்கும், 10 சிஸ்டமில் ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். அந்த 10 சிஸ்டம் ரிசல்ட்ஸ் வச்சு எத்தனை சிஸ்டமில் வல்லரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பியும் க்ராஸ் செக் பண்ணுவோம். ஸோ க்ராஸ் செக் பண்ணும்பொழுது அங்கே வந்து, ஓகே இந்த சிஸ்டமில் ஆர்சி பண்ணலாம், ரிமோட் கோட் எக்ஸிகூஷன் பண்ணலாம், இந்த சிஸ்டமில் லோக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம், இந்த சிஸ்டமில் எக்ஸ்ப்ளாய்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது மேனுவலாக நிறைய இடத்துல நீங்கள் மேனுவலாக கோடிங் கொடுப்பீங்க, ஓகேவா? இதை வந்து கோடிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சிஸ்டமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சிஸ்டம்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஆக்டிவ் டிரெக்டரின்னு ஒரு டொமைன் இருக்கும், அந்த டொமைனை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அது மூலமாக தான் எல்லா சிஸ்டமுக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படின்னா, இந்த 1, 2, 3 ஸ்டெப்பு சொன்ன தெரியுமா, இந்த ஸ்டெப்பு தான் இன்டர்னலாக நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த எவல்டிவ் அட்டாக் வச்சு, அதுக்கப்புறம் உள்ளே போய், அதுக்கப்புறம் அந்த வைஃபை பம்கினை வச்சுட்டு ஒரு ஃபேக் ஆக்சஸ் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது மூலமாக உள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம், ஸ்கேன் இனிஷியேட் பண்ணுறோம். அது மூலமாக திருப்பியும் நம்ம ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ரிசல்ட்ஸ், ஐ மீன் வல்லரபிலிட்டி ரிசல்ட்ஸ் வருது, அதை திருப்பி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து, ஓகே இந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்குள்ளே போகிறோம், அதுக்குள்ளே போனால் ஏடி சிஸ்டம்ஸ் வரும். ஸோ இப்படி தான் இன்டர்னலாக ஃபுல்லாக நடக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ஒரு சிஸ்டமில் நடந்துச்சு அப்படின்னா, அந்த சிஸ்டமில் அழகாக ஷெல் எடுத்து எல்லா ஃபைல்ஸும் ஈஸியாக நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்துடலாம்.
இந்த ஃப்ரேம் தான் அந்த படத்தில் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் இது ரியல் டைமில் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 டேஸ் நடக்கும். ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, 15 டேஸ் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா மினிமம் 15 டேஸ். நிறைய சிஸ்டம்ஸ் இருந்துச்சுன்னா 1 மந்த்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் பண்ணது என்ன அப்படின்னா, நாங்கள் பண்ணது 7 டேஸ். அதில் 5 டேஸ் இந்த மாதிரி ஸ்கேனிங், இன்ஃபர்மேஷன் கேதரிங், ஃபுட் பிரிண்டிங், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் மொத்தமாக கனெக்ட் பண்ணி கடைசி 2 நாள் ரிப்போர்ட்டிங் எடுத்துப்போம். ஸோ ரிப்போர்ட்டிங் எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் இங்கே இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு வருவோம். அதனால் ஸோ சிங்கம் படத்தில் வர மாதிரி நிறைய பேர் என்னென்னா, அந்த மாதிரி உடனே எனக்கு ஹேக் பண்ணி கொடுங்க, உடனே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ண முடியாது. பட் பண்ண முடியும், உடனே பண்ண முடியாது, எல்லாமே பாசிபிலிட்டிஸ். ஸோ எந்த ஒரு படத்தில் காமிக்கிற எல்லா ஹேக்கிங் சீன்ஸுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னென்னா, நம்ம வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உடனே நம்ம பார்க்குறோம், பட் ஓகே நல்லா சூப்பராக இருக்கும். பட் அதை ரியல் டைமாக கொண்டு வரணும்னா இது ரொம்பவே நாளாகும், ரொம்பவே டைம் எடுத்துக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் படத்தில் வந்து இந்த மாதிரி இந்த ஹேக்கிங் சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க, ரியலாக எப்படி பண்ணியிருப்பாங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போகலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.